ஹலோ ஃப்ரெண்ட், 7-1 நேர்பிடி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். இது பெரிய சிக்கு கோலம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான கோலம் தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா. வாங்க, 7-5-3-1 நேர்பிடி வச்சுருக்கேன். இப்போது நடுவில் 4 புள்ளியும் இந்த ஒரு புள்ளியும் இருக்குது இல்லையா, இதை புள்ளியை வெளியில் வச்சு கோடு உள்ளே போடுறோம் ஜாயின் பண்ணுறதுக்காக. இந்த நடுவில் இருக்கிற புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து ஒரு பூ மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கோலம் போட ஆரம்பிப்போமா. இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் நேராக இங்கே போய் இந்த கோட்டில் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த கோடு பக்கத்தில் இருக்கிற கோடு, இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை இப்படி சுற்றிக்கிட்டு நேராக இங்கே போய் இந்த ரெண்டு புள்ளியையும் சுற்றிக்கிட்டு இப்படி வந்து இதோட ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஒரே ஒரு கோடு தான் இருக்குது. இந்த பக்கம் போட்டுட்டோம்னா இதே போல் அந்த பக்கம் போட்டோம்னா கோலம் முடிச்சிட்டோம். இப்போ இதை போடுவோமா. இங்கேருந்து ஆரம்பித்து இதை சுற்றிக்கிட்டு இது ரெண்டுத்தையும் சுற்றிக்கிட்டு நேராக போய் இதில் ஜாயின் பண்ணுறோம். இந்த ஒரு பக்கம் போட்டு முடிச்சிட்டோம். இதே போல் இந்த பக்கமும் போட்டுட்டால் கோலமே போட்டாச்சு. ஈஸியாக தானே இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் நேராக இந்த பக்கம் இந்த கோட்டில் ஜாயின் பண்ணிடணும். இந்த ஒரு கோடு இருக்குல்ல, இதை கீழே ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை சுற்றிக்கிட்டு நேராக போய் இந்த ரெண்டு புள்ளியையும் சுற்றிக்கிட்டு இப்படி வந்து இந்த கோடு இருக்குல்ல, இதில் கொண்டு ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஒரே ஒரு கோடு மட்டும்தான் இருக்குது. இதை போட்டு நம்ம இதில் ஜாயின் பண்ணிட்டோம்னா கோடம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதை சுற்றி நேராக இங்கே வந்து இது ரெண்டுத்தையும் சுற்றிக்கிட்டு நேராக போய் இந்த கோட்டில் ஜாயின் பண்ண வேண்டியதுதான். ஈஸியாக தானே இருக்குது. கோலம் போட்டு பாருங்கள். நீங்களும் இந்த புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.